அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலின் பக்தி நிகழ்விலே காஞ்சி மகா சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிசயங்கள், அற்புதங்கள், அருள்மொழிகளை நாள்தோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரத்திலே அவர் வாழ்ந்த காலத்திலே தினந்தோறும் திருநாள் தான். சராசரியாக ஒரு நாளைக்கு 500-1000 பேராவது அவரை தரிசித்து அவரிடம் பிரசாதம் பெற்று அவருடைய அருளுக்கும் கருணைக்கும் ஆளாகியிருக்கிறார்கள். 87 ஆண்டு காலமும் அவர் தினந்தோறும் 100-1000 மக்களை சந்தித்தார். அப்படின்னா அவர் வாழ்நாளில் எத்தனை 100,000 பேர்களை சந்தித்திருப்பார், அது நிச்சயமாக கோடிகளை எல்லாம் கடந்த ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவரை தரிசனம் செய்த ஒருவர் கூட அதற்கு பிறகு அவரை வந்து நினைக்காமல் இருந்ததே இல்லை. அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இன்று வரை அவர்கள் அதை நினைத்து அதை தாங்கள் செய்த பாக்கியம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர் இப்பொழுது ஸ்தூல உடம்போடு இல்லை, அதாவது இந்த உடம்போடு இல்லை, ஆனால் சூட்சும உடம்போடு இருக்கிறார். காஞ்சிபுரத்தில் அவருடைய பிருந்தாவனம், அதாவது அவரை அடக்கம் செய்த அந்த ஸ்தலத்துக்குள்ளே இருந்து கொண்டு அவருடைய ஆன்மா நமக்கெல்லாம் வந்து நல்ல வழி காட்டி கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட அவர் வந்து பலருடைய கனவிலே வந்து வழிகாட்டுகிறார், கனவிலே வந்து குறை தீர்க்கிறார். அவரிடம் நாம் செய்து கொள்கின்ற பிரார்த்தனைகள் ஈடேறுகின்றன, நமக்கு நல்லது நடக்கிறது. நம்முடைய கர்ம வினைகளை தன்னுடைய தவத்தினாலேயும் தன்னுடைய அருளினாலேயும் அவர் தீர்க்கிறார். சொல்லப்போனால் ஒரு குருவினுடைய கடமை அது. ஒரு சுமைதாங்கி கல் எப்படி தலையிலே பாரம் சுமந்து கொண்டு வருகின்றவர்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறதோ அதுபோல ஒரு இளைப்பாறுதல் தருகிறவராக அவர் இருக்கிறார். சொல்லப்போனால் நல்ல சந்நியாசிகளுடைய ஒரு தன்மையே அதுதான். தாங்கள் தங்களுக்கு தெளிந்த ஆன்மீகத்தை, தங்களுக்கு தெரிந்த ஆன்மீகத்தை அவர்கள் இந்த உலகுக்கு அளித்து உலகத்துயிர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்றது அவர்களுடைய விருப்பம், அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை லட்சியம். அதற்குத்தான் அவர்களும் வந்து பாடுபட்டார்கள். அப்படி பாடுபட்டவர்களில் ஒருவர் தான் நம்முடைய மகா பெரியவர். இவர் வந்து அவர்கிட்ட போய் நின்று நாம் வந்து நம்ம மன வருத்தத்தை வார்த்தைகளில் சொன்னால்தான் அவருக்கு தெரியுங்கிறதே கிடையாது. அவர் நம்மளை பார்த்த மாத்திரத்திலேயே அவருக்கு அது தெரிந்து விடுகிறது. அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஒருத்தர் வந்து அவருக்கு வாழ்ந்தது போதும் அப்படின்னு தோணி போச்சு, அதனால சந்நியாசம் வாங்கி கொள்ள ஆசைப்பட்டார். பெரியவர்கிட்ட வந்து அவரை வணங்கிட்டு அவர் கையாலேயே அவருடைய அனுமதியோடு சந்நியாசம் வாங்கி கொள்ளணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். பொதுவாக ஒரு சந்நியாசத்தை இன்னொரு சந்நியாசிக்கிட்ட இருந்து தான் வாங்கி கொள்ள முடியும். அதனால் அவரும் வந்தார். வந்து அவருக்கு இப்போ தயக்கம், தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் சொல்லி தனக்கு இந்த மாதிரி ஆசை, அது பெரியவர் அதை ஒத்துக்கணும், ஒத்துக்கொண்டு சந்நியாசம் தருவாரா? ஏன்னா சந்நியாசம் தருவது பெறுதில்லை, சன்னியாசி ஆவதும் பெறுதில்லை, சன்னியாசியாக வாழ்வது ரொம்ப முக்கியம். காவி வேட்டி உடுத்தி நெத்தியில் பட்டையோடு திகழ்ந்தால் மட்டும் சன்னியாசி ஆகின்ற கிடையாது. சன்னியாசிக்குன்னு சொல்லிட்டு நிறைய தர்மங்கள் இருக்குது, அதன்படி வாழணும். அதனால் அவருக்கு தெரியும் பெரியவர் எல்லாருக்கும் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் ஒருத்தர் வரார். அப்போ என்ன பண்ணார்னாக்கா, பெரியவர் வந்து தன்னுடைய கழுத்தில் விழுந்த வெட்டிவேர் கொண்டு செய்யப்பட்ட மாலை, அது ரொம்ப மணக்கும். வெட்டிவேரை ஜலத்தில் போட்டு குடித்தாக்கா மருந்து மாதிரி இருக்கும், ஜலம் தித்திக்கும், அது குளிர்மை. வெயில் காலத்தில் வெட்டிவேர் தட்டிகளே தண்ணீர் தெளித்து அதன் அருகே அமர்ந்து கொள்வார்கள். அந்த காற்று உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெட்டிவேர் மாலை வந்து ரொம்ப விசேஷமானது, இறைவனுக்கு சாற்றுவார்கள். அந்த மாலையை ஒரு அன்பர் கொண்டு வந்து சாய்த்திருந்தார். தனக்கு அணிவித்த அந்த மாலையை தன் மனசுக்குள்ளே சன்னியாசம் வேண்டி வந்து நின்று கொண்டிருக்கிற அன்பரை கூப்பிட்டு அவர் சொல்லுவதற்கு முன்பாக அவர் கழுத்தில் இவர் அதை போட்டுட்டார். அதற்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வெட்டி அதாவது வாழ்வனும் பந்தத்தை வெட்டி வேர், அப்படி வேரிலிருந்து தான் எல்லாமே துளிர்க்கிறது. அதை வெட்டி எடுத்தாச்சுன்னு சொன்னால் அது இனிமேல் வளரப்போகிறதில்லை. அதனால் வெட்டி வேர் வந்து அதுவும் ஒரு சன்னியாசத்தை குறிக்கிற ஒரு விஷயம்தான். பெரியவர் மறைமுகமாக அந்த மாலையை அணிவித்ததன் மூலமாக
அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டார். அதாவது அங்கே நின்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் மடத்தில் வந்து ஒரு மிருதங்க வித்வான், அவர் வந்து பூஜையில் தனி அப்படிங்கிற ஒரு ஆவர்த்தனம் வாசித்தார். நந்தியம்பெருமான் வந்து ரொம்ப இந்த விஷயத்தில் வந்து அவர் தான் மிருதங்கத்துக்கு மேதை. அந்த நந்தியக்கு நிவேதித்த பழம் இருக்குது இல்லையா, அதை தேடி வந்து எடுத்து அவருக்கு கொடுத்தார். ஏன்னா இவரும் நந்தியோட அம்சம், இவரும் மிருதங்கம் வாசித்தார் இல்லையா. அதனால் நந்தி வந்து சிவபெருமானுக்கு மிருதங்கம் வாசிப்போர் ஆயிற்று. அப்போ தான் அவருக்கும் தெரிந்தது தனக்கு வந்து எப்படி அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒரு பெரிய பெண் வந்து பெரியவர்பால் பக்தியோடு ராமஜெயம் எழுதி அவர்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறார், 1008 ராமஜெயம். உடனே அவர் என்ன பண்ணார்னா, பக்கத்தில் சீதாப்பழம், எத்தனையோ பழம் இருந்தாலும் சீதாப்பழத்தை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தார். அதே போல் ஒருத்தர் மாலை அணிவித்து அதை வந்து அந்த மாலையை போட்டுக்கொண்டு கைலாச யாத்திரை செய்வதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு குழப்பம். உடனே பக்கத்தில் ஒரு ருத்ராட்சம் இருந்தது, அதை எடுத்து அவருக்கு கொடுத்தார் அந்த மாலையோடு. அப்போ என்ன அர்த்தம்னா, தாராளமாக மேற்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்படி அவர்கிட்ட நாம் போய் பேச தேவையில்லை, குறிப்பாலேயே அவர் வந்து உணர்த்தி விடுவார், அது வந்து நமக்கு காலத்திற்கும் ஞாபகம் இருக்கும். அப்படி இப்படியெல்லாம் நடக்க போய் தான், அவர்கள் சொல்ல போய் தான் இந்த நிகழ்ச்சியிலெல்லாம் அதை என் போன்றவர்களால் சொல்ல முடிகிறது. அதுதான் பெரியவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. தொடர்ந்து சிந்திப்போம்.